இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கட் பேசுகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோடைய பாரம்பரியான நெல் வகையில் ஒன்று மாப்பிள்ளை சம்பா. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வயல் பக்கத்தில் வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சூம்பட்டு கிழக்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர் இந்த ரகத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து நடுவு செய்து வச்சு வர்றாருங்க. இதில் வந்து ஒரு பயிரோட லென்த் வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடியிலிருந்து 3.5 அடி வரையும் கரெக்டாக என்னோடய ஹைட் வரையும் வருதுங்க. கிட்டத்தட்ட 4 அடிக்கிட்ட வருதுங்க ஒரு நெல் ரகமும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐயா சொன்னவரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயன உரங்களும் யூஸ் பண்ணலை, எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் யூஸ் பண்ணலை. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது நடவு செஞ்சதுலேருந்து எக்ஸஸாக எந்த ஒரு காசுமே நான் செலவு பண்ணலைன்னு சொன்னாருங்க. களவிடோ எடுக்கலன்னு தான் சொன்னாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அறுவடை காலம் வந்து பார்த்தீங்கன்னா 150 நாளுங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து இதோட அறுவடை காலம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட் பண்ணுற விதத்தை வந்து பார்த்திங்கன்னா கையால் தான் கட் பண்ணுறாங்க. அடிக்கிறத வந்து கையால் தான் அடிக்கிறாங்க. எந்த ஒரு மிஷினும் உபயோகத்துமோ பண்ணலை. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவங்க எப்படி எடுக்கிற பண்ணுறாங்கட்டு நம்ம நேரடியாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வயலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறுவடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே வந்து கையில் தான் வந்து நீங்களே பார்க்கலாம், கையில் அறுவாலை தான் அறுத்துருக்கிறாங்க. கையில் அருவாலை தான் அடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா சம கட்டிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து அறுக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த வந்து இந்த பக்கம் நீங்களே பார்க்கலாம், எல்லாம் கையில் அறுத்து அது சம கட்டி எடுத்துகிட்டு வந்து காய வச்சு கையிலே வந்து நெல்லை வந்து சமையலேருந்து உதிர்க்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம நாட்டுடைய பாரம்பரிய நெல் வகை வந்து எல்லாருமே நட ஆரம்பிக்கிறாங்க. அதேமாரி மற்ற நெல் வகையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கம்மியாக இருந்தாலும் அதுக்காக நம்ம செலவு பண்ணுற ரசாயன உரமாக இருக்கட்டும், கெமிக்கலாக இருக்கட்டும், களை எடுக்கிறதா இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிக மிக ரொம்ப கம்மி. எல்லாமே இங்கே அறுத்து வச்சு பண்ணுறாங்க, நீங்களே பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் இங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. நெல்லை வந்து இந்த இடத்தாண்டே வந்து அவங்க கையில் அடித்து எடுக்கிறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் சோம்பட்டு வில்லேஜ். சோம்பட்டுன்ற இடத்துல நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பொன்னேரி வட்டத்தில் சோம்பட்டுன்ற கிராமம். ஓகேயா. நீங்கள் வந்து இந்த பாரம்பரிய சுப்பிரமணியங்களா, நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் வகையில் என்ன ரகம் நீங்கள் போட்டுருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இப்போது வந்து கருப்பு கோவணி. ஓகே. மாப்பிள்ளை சம்பா. ஓகேயா. நவரா. ஓகேயா. மணகத்தை. ஓகேயா. வாசனை சீரக சம்பா. ஓகேயா. இத்தனையும் போட்டு வச்சுருக்கிறேன். போன 2 வருஷமாக இது ஃபாலோ பண்ணுறோம். ஆத்தூர் கிச்சிலி சம்பா போட்டுருக்கிறேன். நல்ல ஏக்கரா 20 மூட்டை கிட்ட 20-22 கணக்கு வந்து. அதனால் வந்து இது ரொம்ப லாபகரமாக இருக்கிறதுனால இந்த பழைய இதெல்லாம் விட்டுட்டு புது நெல்லாம் விட்டு பாரம்பரிய நெல் தான் இப்போ சாகுபடி பண்ணுறோம். பாரம்பரிய ஐயா, இதுக்கு நடவு செய்யறதுக்கு 1 ஏக்கருக்கு எந்த அளவுக்கு காஸ்ட் வைஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒன்றும் காஸ்ட்டே தேவையில்லை. 10 கிலோ விதைந்து விட்டோம்னா அதிகபட்சம் அது இன்னும் கூட குறைக்கலாம். விட்டு நடவு நடுறதோட சரி லைன் போட்டு நடவு நட்டுடுவோம். அவ்வளோதான். அதோட வந்து முடிஞ்சா களை எடுப்போம். களை இல்லாத மருந்து தெளிக்காம இப்போ எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாம அதுதான் இயற்கையாக அறுவடை பண்ணியிருக்கிறோம். இப்போ அறுவடை பண்ணி கையிலே அறுத்து கையிலே அடிச்சு ரெடி பண்ணுறோம். சரி, இதோட வயது எவ்வளோ நாள்? 150 நாள் இது. 150 நாள்ங்களா? நீங்கள் அறுவடை பண்ணுறவரை இவரைய இயற்கை உரங்கள்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? இதில் இயற்கை வந்து எரு மக்கிய தொழு உரம் போடுறோம். அவ்வளோதான். அதோட வந்து நம்ம இந்த முடிஞ்ச அளவு வேப்பெண்ணெய் இந்த அமிர்த கரைச்சல் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுருவோம். அது கூட தெளிக்கல இந்த வாட்டி. நாங்கள் இந்த வாட்டி தெளிக்கலைங்க. எதுவுமே தெளிக்காம செலவே இல்லாம
அருமையான ஒரு 22 மூட்டை நெல் அறுக்கிறேன்னு சொன்னா பெரிய விஷயம்தான். ஆ சரிங்கய்யா. இந்த ரகத்தோட நெல் எல்லாம் நீங்க விதை நெல் எங்கிருந்து கலெக்ட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? வெளியிருந்து நமக்கு இந்த பாரம்பரிய நெல் பயிர் செய்யறோம் கிட்டன்னு நம்ம தொடர்பு வச்சுக்கினா அங்கன்னு நெல் வர வச்சு நாங்கள் நடுவோம். ஓகேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை பார்த்து நிறைய விவசாயிகள்லாம் வந்து இதை எப்படி அவங்களோட அப்ரோச் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாங்களா? அவங்க வரலன்னா எனக்கு எல்லாருக்கும் கொடுத்து ஓகேயா, வீட்டுக்கு ஒரு 50 சென்ட் ஆகுது சுத்தமான உரம் போடாத சாப்பாடு எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். ம் சரி. எல்லாருமே இந்த பாரம்பரிய நெல்லை சாப்பிட்ணும், ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேயா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க ஏக்கருக்கு வந்து 22 மூட்டை எடுக்கிறேன் நீங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பூச்சிக்கொல்லி உரமோ எதுவும் பண்ணலன்னு. ஆ நெக்ஸ்ட்டு வந்து இதை மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஈஸியாக அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆ நான் நம்ம வந்து விவசாயியாக இருக்கக்கூடாது, அங்கே ஒரு வியாபாரி ஆனால் தான் நமக்கு லாபம். ஆ ஓகேயா. விவசாயி வியாபாரி ஆகணும், அது நெல் நம்மளாக அரைச்சி அது வந்து மார்க்கெட் பண்ணணும். அப்போதான் வந்து கேரியா நம்ம இது பண்ண முடியும், பேக்கெட் பண்ணி வைக்கலாம். இல்லை வந்து விவசாயத்திலே இருக்கிற பாரம்பரிய நெல் விவசாயக்காரர் அவங்க எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுத்தா பிரச்சனை இல்லை. இங்கே அவங்க இந்த நெல்லை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தெரியலைங்களா? இப்போ எப்படியா நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்து இது நம்மளோட தமிழ்நாட்டோடைய பாரம்பரிய நெல்லு வந்து இனிமே போடலாம்? அதுதான் கண்டினியூ பண்ணுறேன் நான், இதுக்காக தான் விதை நெல்லுக்காக தான் அடிச்சு எடுக்கிறோம். ஆ சரிங்கய்யா. இப்போ வந்து நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடில் இப்போது மீஞ்சூர் பொன்னேரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து பண்ணின்னு இருக்கிறாங்க, அதில் நீங்களும் ஒருத்தருங்க. இங்கே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய நெல் வகையே பண்ணாலும் லாபம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருமே செய்யறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அவருடைய நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய நெல் வகைகள்லாம் பற்றி அவர் சொல்லியிருந்தார். இதில் வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நடவு பண்ணலாம், ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ரசாயன உரத்தை வந்து தவிர்த்துடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து அதிக அளவு வந்து காஸ்ட்டு செலவு பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த ரசாயன உரத்துக்கு மட்டும்தான் காசு செலவு பண்ணுறாங்க. ஒரு 50% மற்றதுக்கு மற்ற செலவோடு பார்த்திங்கன்னா ரசாயன உரத்துக்கு மற்ற வந்து 50-60% செலவு பண்ணுறாங்க. அதை தவிர்த்துறவா பார்த்திங்கன்னா எல்லா ஒரு விவசாயிகளுமே ஒரு நல்ல ஒரு லாபத்தை பார்த்துடலாம். எல்லாருமே வந்து இந்த வகையான நாட்டு நம்ம தமிழ்நாட்டோடைய நெல் வகையை வந்து நடவு செஞ்சு நல்லா ஒரு லாபகரத்தை பார்த்துக்கலாம். அதேமாரி இந்த விவசாயத்தின் இரு கரங்கள் யூடியூப் சேனலில் இருந்து எல்லா ஒரு விவசாயிகளுக்கும் நாங்கள் வந்து நன்றியை வந்து தெரிவித்துக்கிறோம்.